ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தகவல் இன்னைக்கு இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா இயற்கையாக கருத்தரிப்பதற்கு விந்தணுக்களோட எண்ணிக்கை துடிப்புத்தன்மை அண்ட் உருவ அமைப்பு இதோட அளவுகள் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்கணும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு கருமுட்டையோட வளர்ச்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் விந்தணுக்களோட குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய ஸ்பேமில் ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் எக்கோட கம்பைன் ஆகி கருவாக மாறும் ஸோ அந்த ஸ்பேம்மில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாம் சரியான அளவில் இருந்தால் தான் அந்த ஸ்பேம்னால் எகை ஃபியூஸ் பண்ண முடியும் ஸ்பேமில் இருக்கக்கூடிய மெயினான த்ரீ காம்போனென்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாம் கவுன் மொட்டிலிட்டி அண்ட் மார்ஃபாலஜி இந்த மூணு காம்பொனண்ட்ஸோட அளவுகள் எவ்வளவு இருந்தால் நேச்சுரலாக ப்ரெக்னெண்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பாம் கவுண்ட்ஸ் அதாவது விந்தணுக்களோட எண்ணிக்கை இதில் குறைந்தபட்சம் பதினஞ்சு மில்லியன் அணுக்கள் இருந்தாலே அதை நார்மலான ஸ்பாம் கவுண்ட்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி அதாவது விந்துவின் துடிப்புத்தன்மை ஸ்போம் வெளியேறிய கொஞ்ச நேரத்தில் கர்ப்பப்பை வாயில் இருந்து வேகமாக நீந்தி போய் கருமுட்டை இருக்கக்கூடிய ஃபெலோபியன் டியூப் அதாவது கருக்குழாயை சென்றடையணும் இதோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக நாற்பதில் இருந்து எண்பது சதவீதம் அணுக்கள் நல்ல துடிப்புத்தன்மையோடு இருக்கும் இதில் முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே இருந்தாலே அதை நார்மல்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி விந்துவோட வடிவம் அதாவது ஸ்பாமுக்கு ஹெட் நெக் டெய்ல் இந்த மாதிரியான பாகங்கள் எல்லாம் இருக்கும் இதில் ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டி இருந்தால் கூட அதை மார்ஃபாலஜிக்கல் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க இதில் நாலு சதவீதம் அணுக்கள் இருந்தாலே அதை ஆரோக்கியமான விந்தணுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வால்யூம் அண்ட் லிக்யூஃபேக்ஷன் டைம் வால்யூம்னா ஸ்பேமோட அளவு இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி லிட்டர் இருந்தால் கூட அது சிறந்ததாக கருதப்படும் நெக்ஸ்ட்டு லிக்யூஃபேக்ஷன் டைம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பேம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்பேம் கொஞ்சம் நேரத்தில் நீராக மாறும் அப்படி மாறுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரத்தை தான் லிக்யூஃபேக்ஷன் டைம்னு சொல்லுவாங்க இந்த டைம் சிக்ஸ்டி மினிட்ஸ்குள்ளே இருந்தால் அதை நார்மல்ன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ மூலமாக சீமன் அனலைசிஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டை நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்